குடும்பம் என்பது தேவன் அமைத்த பரலோக மாதிரி. ஆனால் இன்றைக்கு குடும்பங்கள் அப்படி இல்லை. குடும்பத்திலே பிரச்சனை. சாத்தான் இன்றைக்கு குடும்பங்களை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறான். கணவன் மனைவியிடையே பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளிடையே பிரச்சனை, இன்னும் உறவினர்களிடையே பிரச்சனை. இப்படி பிரச்சனை நீண்டு கொண்டே போகிறது. இதற்கெல்லாம் என்ன விடை? இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அந்த விடையை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். தேவன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. ஹோப் டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். நாம் தொடர்ச்சியாக ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அல்லது அட்வந்து குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் விருந்தரை வரவேற்று நாம் தொடர்ந்து கடந்து செல்வோம். மிஸ்ஸஸ் அபிகைல், நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். தொடர்ச்சியாக நம்ம அட்வந்து குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் படித்து வரோம். இந்த நாளில் தேவனுடைய ஆலயத்தை குறித்து, அதாவது தேவனுடைய வீடு, ஆண்டவருடைய ஆலயம் என்பது தேவனுடைய வீடாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தேவனுடைய வீடு, நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும், தேவன் அதன் மூலமாக நமக்கு என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த நாளில் படிக்க போகிறோம். அதாவது பொதுவாக என்ன அப்படி சொன்னால், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆலயம் தொழுதல் சாலமும் நன்று அப்படி சொல்லுவாங்க. அப்போ தொழுகை செய்வது ஒரு கிறிஸ்தவனின் ஒரு தலையாய கடமையாக இருக்குது. இன்றைக்கி என்ன பார்த்தீங்க அப்படி சொன்னால், பொதுவாக ஒரு குடும்பமாக ஆலயத்துக்கு வருகிறவர்களை இன்றைக்கி வந்து அதிகமாக நம்ம பார்க்க முடியல. அப்போ வந்து ஒரு மகிழ்ச்சி எதில் இருக்குது அப்படி சொன்னால், குடும்பமாக ஆலயத்துக்கு செல்வது. ஆனால் இன்றைக்கி என்ன அப்படி சொல்லி பார்த்தோன்னா, ஷிஃப்ட்டு போட்டு இன்றைக்கி ஆலயத்துக்கு போவாங்க. ஒரு வாரம் நீங்கள் போங்க, இந்த போன வாரம் நீங்கள் போயாச்சு, இனிமே அடுத்த வாரம் நான் போகிறேன் அப்படின்னு ஷிஃப்ட்டு போட்டு இன்றைக்கி போகிறத பார்க்குறோம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து நசுக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ தேவனுடைய ஆலயம், அதாவது என்ன அப்படி சொன்னால், தேவனுடைய ஆலயம் என்பது பரலோகத்தில் தேவன் வாசம் செய்கிறார், இந்த பூமியில் ஆண்டவர் ஆலயத்தில் வாசம் செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வேறு என்ன தேவாலயத்தின் மகிமையை தேவன் வைத்திருக்கிறார், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் நம்ம தேவனுடைய வீடு மட்டும்தான் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் பார்க்கும்போது நம்முடைய வீடு கூட ஒரு தேவாலயமாக, ஒரு வாசல், தேவனுடைய வாசஸ்தலமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே இளஞ்சோயிட்ட அம்மையார் கூட எழுதுகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தேவனுடைய ஆலயத்திலும் நாம் எதை எவ்விதமான காரியங்கள் நடப்பிக்கணும், எந்த காரியங்கள் நடப்பிக்கக்கூடாது அப்படிங்கிறத குறித்த சிந்தனைகளோடு நம்ம ஆலயத்துக்கு சென்றோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஒரு தேவனுடைய பரிசுத்தமான இடம். அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முதலாவது நம்ம கற்றுட்டு அந்த இடத்துக்கு போனோம்னா இன்னும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்குரிய காரியமாகவும் இருக்கும். என்ன அப்படி சொன்னா, இந்த ஆலயத்தை குறித்து ஒரு நல்ல எண்ணங்கள் காணப்படும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க பல கொடுமைகள் தலைவரிச்சு அடிச்சான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்றைக்கு அதாவது தேவனுடைய வீடு அல்லது தேவாலயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கு நடைபெறுகிற காரியங்கள் என்ன அப்படி சொன்னா, அநேகருடைய மனதை வந்து காயப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். அநேக வேற்றுமைகள், சண்டைகள், இன்னும் சபையில் நடக்கிற சில காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படி சொன்னால், மனம் சோர்ந்து போகிற அனுபவத்தை பார்க்குறோம். ஆனால் என்ன அப்படி சொன்னால், அப்போ தேவன் வாசம் செய்கிற இடம் எப்படி இருக்கணும், பரலோகத்தின் தேவன் இருக்கும் பொழுது மனிதர்கள் எப்படி இருக்கணும், ஏன் ஆண்டவர் நம்முடைய குயவனாக இருக்கிறாரு, எப்பொழுதுமே நம்ம மறந்து போயிடக்கூடாது, நம்மெல்லாம் மண்ணானவர்கள். இன்றைக்கி மனுஷனுக்குள்ள சபைக்குள்ள மேட்டிமை வருது, பொறாமை வருது, சண்டைகள் வருது, விட்டு கொடுக்க தன்மை இல்லாமல் போகுது. அப்போ இதெல்லாம் எப்படி குடும்பத்தினுடைய பிரதிபலிப்பு ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட நம்மெல்லாம் மண்ணானவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம படித்தோம் அப்படி சொன்னால், சங்கீதங்களின் புத்தகம் 11:4 வசனத்தில் இவ்விதமாக நம்ம படிக்கிறோம். சங்கீதம் 11:4, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. அப்போ ஒரு அருமையான வசனம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இந்த நினப்பு நமக்கு எப்பவும் இருக்கணும். இன்னைக்கு என்ன அப்படின்னா, இயேசுவை பார்ப்பதில்லை, ஆலயத்தில் இயேசுவை பார்ப்பதற்கு மனிதன் மறந்து போறான். அவர் பரலோகத்தில் இருந்தாலும் அவருடைய பிரசன்னம் இங்க இருக்கிறத இங்க பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல,
என்ன அப்படின்னா அவர் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பாளையத்துக்கு போகிறோம் அப்படி சொன்னால் சும்மா வந்து இல்லை, தேவன் ஒவ்வொருவரையும் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொருத்தருடைய மனநிலை எப்படி இருக்குது, அவங்க குணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சோதித்தாச்சு வரார். வேறு என்ன தேவாலயத்தில் குறைகள் நம்ம அநேகம் பார்க்குறோம், என்னென்ன குறைகளெல்லாம் அன்றைக்கி காணப்படுது? என்னென்ன விதமான குறைகள் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலயத்தில் நமக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது ஒரு அமைதித்தன்மை அங்கே காணப்படணும். இப்போ அமைதியோடு நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் சில இடங்களில் போய் பார்க்கும்போது சில இளைஞர்களும் சரி மற்றவர்களும் சரி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய தவறு என்னென்னா, அந்த ஆலயம் ஆராதனை முறைமைகள் அங்கே நடந்துட்டுருக்கும். அந்த நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் உட்காந்து பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட ஏதாவது வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கிறது, அவங்க காதுகளை ஏதாவது பேசி ஊதிட்டு இருக்கிறது, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது நகைப்பது, இந்த சிரித்து கொண்டு மற்ற காரியங்களை பார்ப்பது, இன்னும் மற்றவர்கள் எப்படி அமர்ந்திருக்கிறாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே குறித்த ஒரு சிந்தனையோடு அவங்களை பார்ப்பது, இதெல்லாம் கூடாது. ஒரு ஆலயத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும்போது நாம் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு அந்த இடத்துல நம்ம அமரணும். ஒரு நல்ல விஷயம், இன்னைக்கு ஆலயத்துக்குள்ளே வந்து சலசலப்புகள் இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஒரு அடக்க ஒடுக்கம் இல்லாமல் சில பேர் பார்த்திங்கன்னா அப்படி அப்படி நெளிஞ்சு உட்காருவாங்க, அப்படியே தலை சொல்லுவாங்க, அப்படி ஏதோ ஒரு வித்தியாசமாக செய்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் என்ன பக்தியோட நம்ம வந்து தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே உட்கார்ந்தோம் அப்படின்னா அங்கே தேவனுடைய மகிமையும் அவருடைய பிரசன்னத்தையும் அப்போ தான் நம்மளால் உணர முடியும். அப்போ தேவன் தேவனுடைய மகிமையை நம்ம உணரணும் அப்படி சொன்னால் சில காரியங்களை நம்ம ஒதுக்கணும், சில காரியங்களை நம்ம கை கொள்ள வேண்டியிருக்கு. அப்படியேப்பட்ட காரியங்களை நம்ம கை கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆலயத்தில் இருக்கும் பொழுது. சில நேரம் செல்ஃபோன் ரிங் அடிக்குது, உடனே பாதியில் எந்திரிச்சு போகிறாங்க, அப்படி எந்திரிச்சு போகிறாங்க. இப்படி வந்து இது வந்து ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு செயல் பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் ஆலயத்தில் வந்து ரொம்ப அமைதி. இன்னும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அங்கே போதவர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாராவது முன்னாடி என்ன ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவங்கள பற்றி இங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள், அருவறுப்பான காரியங்கள்லாம் ஆலயத்துக்குள்ளே காணப்படுறதை பார்க்குறோம். இன்னும் போதகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் போதகர்கள் அவருடைய ஆராதனை முறையை நடத்த அங்கே வரும்பொழுது, அதாவது அந்த போதகர் கூட எப்படின்னா ஒரு பக்தி விநயத்தோடு தான் அந்த இடத்துக்குள்ளே பிரவேசிக்கணுங்களாம். ஏன் அப்படின்னா தேவன் இருக்கிறா, தேவனுடைய மகிமை இருக்கிறது ஆலயத்திற்குள்ளே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒரு பக்தியோடு வருவதை அநேகர் பார்க்கும்பொழுது அவர்களுக்குள்ள பக்தி விநயம் வளர்வதற்கான ஒரு உந்துகோள்கள் நிறைய இருக்கிறது. அதனால் போதகர்கள் வரும்பொழுதும் எப்படி வரணும்னா, ஒரு சாதாரணமாக ஒரு அலட்சியமாக வராதபடிக்கு ஒரு ஒரு பக்தியோடு அவர்கள் வருவது ரொம்ப நல்லது. அப்போது என்ன அப்படி நீங்கள் நல்ல கருத்து சொன்னீங்க, அதாவது ஆலயம் என்பது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். தேவன் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்வதற்கு அது ஒரு மையமாக வைத்திருக்கிறார். நம்ம தொடர்ந்து சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னும் சில காரியங்கள் நம்ம பேசலாம். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளை, அதன் பின் நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்வோம். நேயர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் உங்களை வரவேற்கிறோம். நம்ம தொடர்ந்து தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம படித்து வரோம். இன்னும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆலயத்தில் ஒரு ஒழுங்குகள் காணப்படலை. என்ன அப்படி சொன்னால், சரியான நேரத்துக்கு இன்னைக்கு ஆலயத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு அலட்சியமாக. ஆனால் இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையுமே சரியாக செய்கிற சரியான நேரத்துக்கு செய்கிறவங்க ஆலயத்துக்கு வரும்போது மட்டும் சரியான நேரத்துக்கு செய்கிறதில்ல, அடிக்கடி இதை அசட்டை பண்ணுறாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஊருக்கு போகிறோம் அப்படி சொன்னால், ஒரு ட்ரெயின் இத்தனை மணிக்கு அப்படி சொன்னால் நம்ம எப்படி முன்னாடியே ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போய் காத்திருப்போம் இல்லையா? அந்த காத்திருக்குதல் இல்லை. இன்றைக்கி தாவீது பக்தன் எப்படி சொல்கிறாரு, நான் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் அப்படி சொல்கிறார். இன்றைக்கி அப்படிப்பட்டவங்களை யாரையாவது பார்க்க முடியுதா? இல்லவே இல்லை. யாருமே ஆலயத்துக்கு வந்து வந்து காத்திருக்கு பூட்டியிருக்குது வந்து நிற்கிறாங்க அப்படின்னு யாரையாவது சொல்ல முடியுதா? இல்லை. அப்போ மற்ற காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குற இன்றைக்கி தேவ ஆலயம், ஒரு தேவ ஆலயம் என்பது என்ன? இன்னைக்கு வந்து ஒரு மருத்துவமனை அது. நமக்கு நம்ம பாவத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை வந்து மாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பாவ வியாதியிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு தேவன் வைத்த ஒரு பரிசுத்த ஸ்தலம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, நொறுங்குண்டு இருக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்பொழுது சமாதானம் நம்ம ஆண்டவர் கொடுக்குறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு விடுதலை, அது சம்பந்தப்பட்ட இடம்தான் தேவாலயம். ஆனால் உலகத்தில் எல்லா காரியத்துக்கும் சரியான நேரத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய ஆலயத்தை அசட்டை பண்ணுறவங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க முடியும். உங்களுடைய அனுபவத்தில் ஏதாவது இதை பற்றி இருந்தால் சொல்லலாம். நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஆலயத்திற்கு வருவது ரொம்ப தாமதமாக ஆலயத்திற்கு வருகிறாங்க அப்படின்னு சொல்லி.
இந்த ஆலயத்திற்கு தாமதமாக வரும்போது இந்த ஆலயனுடைய ஆராதனை முறைமைகள் என்னென்னா லேட்டாக ஆரம்பிக்க வேண்டியதாக ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லாரும் வந்ததுக்கப்புறம் ஆரம்பித்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில நிறைய திருச்சபைகளில் அதுக்காக நேரத்தை தாமதப்படுத்துகிறாங்க. நம்ம இங்கே எலஞ்சி போயிட்டு அமையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆலயத்தில் இரண்டு பேர் வந்திருந்தாலும் மூன்று பேர் வந்திருந்தாலும் அந்த ஆலய ஆராதனை முறைமைகள் அந்த குறித்த நேரத்தில் ஆரம்பிக்கப்பட வேணும். இருந்தாலுமே சரி இல்லை அப்படின்னாலும் அவங்க அந்த நேரத்தில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் வரக்கூடியவங்க பின்னாடி வரக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த ஆராதனை முறைமையில் கரெக்டான டைமிங்க்கு வருவதற்கு பக்குவப்படுத்தி கொள்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எழுதுகிறாங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி சரியான நேரத்துக்கு வருவதனுடைய அவசியம், கூட்டம் ஆரம்பிக்கப்பட வேண்டியது அவசியம். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன், அந்த முடிவு ஜபத்திலே வந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. முடிவு ஜபத்தில் அதாவது சில பேர் பாதி பிரசங்கத்திலே கடந்து போயிடுவாங்க. என்னடா இவர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பாதி பிரசங்கத்திலே கடந்து போகிறவங்க இருக்காங்க. அந்த ஆசீர்வாத ஜபத்தில் அந்த ஆசீர்வாதத்தின் அனுபவத்தோடு இன்னைக்கு நிறைய பேர் போகிறது இல்லை, சீக்கிரமாக வந்து போயிடுறாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு இன்னைக்கு வந்து தப்பிச்சுக்கிறாங்க. இந்த அனுபவத்தை நம்ம சபையில் இன்னைக்கு பார்க்க முடியுதா? நிறைய பேர் என்ன, நானும் இப்போ நிறைய பேர் பார்க்குறோம். நம்ம வழக்கமாக நம்ம சபையில் பார்க்குறோம் என்ன பண்ணுறாங்க அப்படி சொன்னால், சில சகோதரர்களை கேட்கும்பொழுது என்ன ஏன் வந்து சீக்கிரமா போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை சொல்வதற்கு என்னன்னா, அவங்களுக்கு சில வேலைகளை வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வராங்க. அவங்க ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி ஒரு வேலையை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வரதுனால ஏதோ ஒரு நம்ம ஆலய முறைமைகளில் அட்டன் பண்ணணும், அட்டன் பண்ணால் போதும் அப்படிங்கிற மனநிலையோடு வர்றாங்க. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்கிறாங்க, வேதம் சொல்கிறது பார்க்கும்பொழுது அந்த நாள் ஓய்வு நாளாக இருக்க கடவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாள் இளைப்பாறுதலின் நாள் அப்படி, அந்த நாளில் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் நிறைய பேர் ஒரு வேலையை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு ஒரு 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 நாள் ஒரு ஒரு மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் கழிச்சோம் அப்படின்னா அது நமக்கு போதும், அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து வாழ்ந்துடலாம் அப்படின்ற காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா லேட்டாக வராங்க. லேட்டாக வந்தாலும் பாதியிலே எழுந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது தவறில்லை, ஒரு சில டைம் நடந்தால் அது தவறில்லை, ஆனால் அதுவே வந்துட்டு வழக்கமாக வைத்திருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. அது இன்னும் சில காரியங்கள் ஆலயத்தில் நடக்குது. ஒரு ஆலயத்தில் மெம்பர்ஷிப், அதாவது ஒரு ஞானம் முழுக்க எடுத்து அங்கே கொடுக்குற வாக்குறுதிகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு, எப்படி திருமணத்தில் வாக்குறுதி கொடுத்து சில நேரத்தில் அதை விட்டுட்டு போகிறது போல், இன்னைக்கு நான் ஆண்டவருடைய சத்தியத்தில் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்குரிய முன்மாதிரிகள் இன்னைக்கு சபையில் இருக்கிறவங்ககிட்ட காணப்படுதா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. தேவன் கொடுக்குற வாக்குறுதிகளை இன்றைக்கி மீறதை பார்க்க முடியும். அது குணத்துலேயும் சரி, அது வெளியில் உள்ள அலங்கார விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் வந்து சரியான வாக்குகள் கொடுக்கப்படலை. இன்றைக்கி நிறைய பேர் இப்போ சொன்னீங்கன்னா, இப்போ ஞானஸ்நம் எடுக்கும்பொழுது நீங்கள் அவசியம் இல்லாத அலங்காரத்தை நீங்கள் நான் வெறுத்தள்ளுவேன், அதுக்கு நீங்கள் ஒப்புக்கொள்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் கையை வைத்துடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே போனோன்னா அதுக்கப்புறம் எடுத்து அலங்காரம் பண்ணிக்கிறாங்க, நகைகளெல்லாம் மாட்டிக்கிறாங்க. இப்படி இன்னைக்கு வந்து பார்க்குறோம், அது ஆண்டவர் வெறுக்கிறார் அப்படின்னு தான் போகும். அப்போ ஒரு உண்மையான மனமாற்றம் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இல்லை. வேற என்ன இப்படி அசட்டையான காரியங்கள்லாம் இன்னைக்கு சபையில் செய்யப்படுது? அதை இன்னும் சில விதமான அசட்டையான காரியங்கள்னு பார்க்கும்போது நிறைய நான் ஒரு சில திருச்சபைகளுக்கு போயிருக்கேன். அங்கே போகும்போது ஒவ்வொரு திருச்சபையிலையும் நிறைய வயதில் முதிர்ந்தவங்க இருக்கிறாங்க. இந்த வயதில் முதிர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, வயதில் குறைந்தவங்களாக இருந்தாலும் சரி, அந்த பிரசங்கம் பண்ணக்கூடிய நேரத்திலும் மற்ற ஆராதனை முறைகள் நடக்க வேண்டிய அந்த நேரத்திலும் சில பேர் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. இது பார்க்கும்போது அவங்க அந்த தூங்கி கொண்டிருக்கிற அவங்களுக்கு, அதாவது தேவன் அந்த நேரத்தில் ஒரு செய்தியை வெளிப்படுத்தலாம், அவங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற அவங்களுடைய மனபாரங்களுக்கு ஏற்ற ஒரு செய்தியை வெளிப்படுத்தலாம். அந்த நேரத்தில் அவங்க தூங்கும்போது அவர்களுக்கான உண்மையான சத்தியம் கிடைக்கப்படாமல் போகுது. அப்போ சாத்தான் என்ன செய்யறா, அதே ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக அவன் எடுத்துக்கிறான், மிகப்பெரிய ஒரு ஒன்றாக அதை எடுத்துக்கிறான், அவங்களை இன்னும் எப்படி தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம மறந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் அந்த நேரத்தில் கிடைக்கப்படலை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வந்துட்டு ஆலயத்துக்கு போனாலும் அப்படியே ஒரு ஒழுங்கான வாழ்க்கை இல்லாமல் ஒழுங்கற்ற வாழ்க்கையாக தான் போயிட்டே இருக்குமே தவிர ஒரு சீர்திருத்தமான ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாது. ஒரு கொடிய விஷயம், அதாவது ஆலயத்தில் தூங்குறது சில பேருக்கு வந்து பிரசங்கம் பண்ணது அது ஒரு தாளாட்டு போல இருக்குது. இன்னைக்கு நிறையவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆலயத்துக்கு போனால் அங்கே கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு நினப்போட வராங்களோ என்னவோ தெரியல, ஆனால் நல்ல இயற்கையில் உட்காந்து தூங்குற அனுபவத்தை பார்க்குறோம். வேதத்தில் நம்ம படிக்கும் பொழுது பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது மூன்றாம் மெத்தையிலிருந்து தூங்கி ஒருத்தர் விழுறாரு. ஐத்திகோ அப்படிங்கிற ஒரு வாலிபன் அது ஒரு வயசான ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு வாலிபன் தூங்கி விழுந்தான் அப்படின்னு பார்க்குறோம். அவன் வந்து கடைசியில் உயிரோடு எழுப்பப்படுறான். இதுலேருந்து அப்போ ஆவிக்குரிய ஒரு எச்சரிப்பு இன்னைக்கு கொடுக்கப்படுது.
ஆலயத்துக்கு வந்து தூங்குவது வந்து ஒரு பெரிய குற்றம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சில பேர் நம்ம பார்க்குறோம் ஆலயத்துக்கு வந்து நல்ல கண்ணை தான் விழிச்சிருக்கிறாங்க, ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வேற எங்கேயும் இருக்குது. இதை நம்ம பார்க்குறோம். அந்த ஒருவேளை ஓய்வு நாளில் வந்து வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு வந்திருக்கலாம், ஆனால் அந்த நினப்பெல்லாம் எங்கே இருக்குது? அந்த வேலைகள் மேலே தான் இருக்குது. ஐயோ அதை விட்டு வந்தோமே. இப்படி இதுவும் ஒரு ஆபத்தான ஒரு காரியம் தான். ஏன்னா எதுக்காக ஆலயத்துக்கு வர்றோம்? நம்ம வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டவர் வந்து நல்ல சத்தியங்களை நமக்கு கொடுக்குறாரு, அதை வந்து கேட்டு நம்முடைய உள்ள மாறணும். நமக்கு சரிவர வேண்டிய சரிபட வேண்டிய காரியங்களை நம்ம வந்து சரிப்படுத்தணும். இதுக்காக தேவன் அமைத்த அமைப்பு இன்னைக்கு கெட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் என்ன அலட்சியங்கள் என்ன அலட்சியங்கள் ஆலயத்தில் காட்டப்படுது, அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். இன்னும் சில அலட்சியங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு குழந்தைய ஒரு பெற்றெடுத்த குழந்தைய அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா, அவங்க அந்த குழந்தைய என்னன்னா அனைவருடைய கவனமும் அந்த குழந்தைய மீது திருப்பப்படுகிறது. ஆமாம், இன்னும் நீங்கள் ஒரு நல்ல கருத்து சொல்ல வரீங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம அதை தொடர்ந்து பார்க்கலாம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளி, அந்த இடைவெளிக்கு பிறகு நாம் தொடர்ந்து படிப்போம். நேர்களே, இடைவெளிக்கு பிறகு உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறோம். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்தீங்க, அதாவது குழந்தைகளை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி, அதை தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். இந்த சிறு குழந்தைகள் மீது அவருடைய கவனம் அதிகமாக செலுத்தப்படுது. இப்போ ஒரு தாயார் இருக்காங்கன்னா அந்த குழந்தையை பார்க்குறாங்க, பார்க்குறது தவறல்ல, ஆனால் அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது அந்த குழந்தைய அந்த நேரத்தில் கொஞ்சுவது, அதை சிரிப்பது, பேசுவது அப்படிங்கிறது ஒரு கூடாத காரியம். இப்போ இவங்க அதை பார்க்கறதுனால அவங்களை சுற்றினும் உட்கார்ந்துருக்கிற அனைவரும் என்னென்னா அந்த குழந்தையின் மீது அவங்களுடைய கவனம் செலுத்தப்படுது. அப்போ நமக்கு என்ன செய்தி அவங்க கொடுக்க வராங்க அப்படிங்கிறத கேட்க முடியாத சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், குழந்தைகள் இருப்பது, சிரிப்பது, நகைப்பது, அது அவங்களுடைய ஒரு இயல்பான காரியம். அந்த இயல்பான காரியங்களில் நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டு அவங்கள பார்ப்பது, அவங்கள்ட்ட பேசுவது, கொஞ்சுவது, இப்படியேப்பட்ட காரியங்கள் நம்ம தவிர்க்கணும். ஏன்னு சொன்னால் அப்படின்னா, அது தேவனுடைய பரிசுத்த இடம், அது தேவ தூதர்கள் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அது நல்ல செய்தி கூட ஒருவேளை அங்கே நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம், கிடைக்கப்படாமல் இருக்கலாம். அந்த நேரத்தை நாம் தவறாக பயன்படுத்தக்கூடாது. அப்போது நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்க, குழந்தைகளை எடுத்து வர்றவங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்க்கணும். இன்றைக்கி பார்க்குறோம் அங்கங்கே ஓடுறது, பிள்ளைங்க ஓடுறாங்க, பிரசங்கம் நடந்துட்டு இருக்குது, பிள்ளைங்க அங்கங்கே ஓடுறாங்க, பெற்றோர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க. இப்போ எல்லாருடைய கண்களும் அங்கே போகுது, திரண்டு வெளியிலேருந்து லேட்டாக வராங்க ஒருத்தங்க, எல்லாரும் அவங்கள பார்க்குறாங்க. இப்படி காரியங்கள் நடந்துகிட்டு வேதாகமத்தில், இப்படி காரியங்கள் நடப்பதை வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்குறோம். சரி, இன்னும் வேதாகமத்தில் வந்து அநேக பண்டிகைகளை இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு பண்டிகையாக மனமகிழ்ச்சியின் நாளாகிய ஓய்வு நாளை நம்ம கொடுத்துட்ருக்காரு. ஒவ்வொரு வாரமும் நமக்கு அது ஒரு பண்டிகை, அதில் மனமகிழ்ச்சி கொள்கிறோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சாத்தான் என்ன பண்ணுறான் அப்படி சொன்னால், இன்றைக்கி அநேக உலக பிரகாரமான பண்டிகைகளை உள்ள திணிக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பண்டிகைகளை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு கடமைக்காக, ஒரு செலிப்ரேஷனுக்காக, ஒரு கொண்டாட்டம், என்ஜாய்மெண்ட், அல்லது ஏதோ ஒரு சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயல்பாக எல்லாரும் இந்த ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த பண்டிகைகளை திணிக்கிறத நம்ம பார்க்குறோம். என்னென்ன பண்டிகைகள் இருக்குது, எதுக்காக இது வந்து இன்றைக்கு கொண்டாடப்பட்டிருக்குது, அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். இப்போ இந்த பண்டிகைகள் நம்முடைய திருச்சபைகளில் கொண்டாடுறாங்கன்னா, அதாவது கிறிஸ்மஸ் அப்படிங்கிற பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது வந்து அநேக எல்லா திருச்சபைகளும் கொண்டாடுற ஒரு ஒன்றாக இருக்குது. அதே காரியங்களில் இப்போ அட்வெண்ட் திருச்சபை பிள்ளைகளும் நிறைய பேர் இந்த கொள்கைகளை பின்பற்றிட்டு வராங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அது தேவன் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் தான் பிறந்தார் என்ற ஒரு ப்ரூஃப் அதில் கொடுக்கப்படலை. அப்படி இருக்கும்போது அது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாள் எதுனா அந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையை உலகம் முழுவதுமே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஆண்டவர் என்னுடைய பண்டிகை, ஆண்டவர் இந்த பெருமையை விரும்புறது இல்லை, அவர் தாழ்மையான தேவன். ஒருவேளை அவரு அப்படி என் பிறந்தநாள் நீங்க கொண்டாடுங்க அப்படி சொல்லியிருந்தாலும் ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கணும் தானே, ஆனால் அதை பத்தி எதுவுமே சொல்ல. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் இதை வந்து ரொம்ப விமரிசையா இன்னைக்கு வந்து இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு, நான் தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஆண்டவருடைய ஆதி என்னன்னு தெரியாது, அதோடைய முடிவு என்னன்னு நமக்கு தெரியாது. ஒரு தொடக்கம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு முடிவுன்னு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் தேவன் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார், முடிவில்லாதவராகவே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவருக்கு நம்ம வந்து இப்போதான் பிறந்தார் அப்படிங்கிற நாளை நம்ம கொண்டாடுவது ஒரு அவசியமற்ற ஒரு காரியம். இப்போ வேதத்தில் எந்தவித ஆதாரமும் இல்லை, ஆண்டவர் இப்போதான் பிறந்தார் அல்லது அந்த பிறந்த நாள் கொண்டாடப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை.
ஒன்றை கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்காக ஆண்டவர் ஏழ்மை கோலமா பிறந்தார் அப்படிங்கிறது ரொம்ப நிச்சயமானது உண்மை. தேவன் நமக்காக ஏழ்மை கோலம் எடுத்து பிறந்தார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வந்து நமக்காக மரித்தார். இன்னைக்கு அந்த நாளையும் பண்டிகையில கொண்டாடுறாங்க. அவர் உயிர்த்தெழுந்தார், அதையும் பண்டிகையாக கொண்டாடுறாங்க. ஆனால் வேதத்துல அப்படி கொண்டாட சொல்லி என்னைக்குமே இல்லை. அதாவது என்ன அப்படின்னா, தேவனுடைய மரணத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கணுங்க. ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். இப்போ நம்ம ஜெபிக்கிறோம் அப்படி சொன்னா, தேவன் நம்முடைய பாவங்களுக்காக அவர் வந்து ஜீவனை விட்டார் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அதுதான் ஒரு சிறந்த பண்டிகையா இருக்க வேண்டுமே ஒழிய இன்னைக்கு வந்து கொண்டாடுதல். ஆனால் வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட பண்டிகைகள் வந்து வந்து அனுமதிக்கப்படவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு பிறகு அவருடைய சீசர்களும் இப்படிப்பட்ட பண்டிகைகளை அங்கே ஆசரித்தார்கள் என்பதற்கு அங்கே ஒரு ஆதாரம் அங்கே இல்லை. அப்போ என்ன முக்கியமாக அப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரே நோக்கம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனை வர வேண்டும். அதே போல நமக்காக சீக்கிரமாக மேகங்கள் வழியாக வரப்போறாரு, எல்லாருடைய கண்களும் பார்க்க போகுது. இந்த எண்ணம், இந்த ஆயத்தம், இதற்கான ஆயத்தம் உள்ளத்தில் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமாக. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இங்க உங்களுடைய பண்டிகைகள் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்றைய இன்னும் சொல்ல போனா நிறைய பண்டிகைகள் இன்றைக்கு உள்ள வந்துட்டு இருக்குது. சாத்தான் அதை வந்து உள்ள கொண்டு வந்தான். ஆனால் அதுல ஆண்டு விருப்பம் இல்லை அப்படின்னு. வேற என்னென்ன காரியங்கள் இன்னும் சபைக்குள்ள அல்லது ஆலயத்துக்குள்ளே தேவனுடைய நாமத்தை வீணடித்துக் கொண்டிருக்கு? மற்ற திருச்சபையினுடைய போதகங்கள் முதலாவது நம்முடைய திருச்சபைக்குள்ள வந்துட்டு இருக்கு. கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு தனி கொள்கைகள் இருக்கு, தனி போதனைகள் இருக்கு. ஆனா மற்ற கொள்கை, மற்ற மதத்தினுடைய கொள்கைகளை பின்பற்றுவது, குறிப்பாக நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் வந்துட்டு நல்ல பகட்டான ஆடைகள் அணிகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆலயத்திற்கு வரும்போது அந்த பகட்டான ஆடையை அணிந்துட்டு வர்றது, அதை குறித்து இங்கே அம்மையார் என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது வெளியே புறம்பான அலங்கரிப்பை நாம் அலங்கரித்துட்டு வர்றதுனால ஒவ்வொரு விசுவாசனுடைய மனநிலையும் யாரை பார்க்குதுன்னா, அவங்கள யார் அந்த பகட்டான அலங்காரம் அணிந்துட்டு வர்றாங்களோ அவங்கள பார்க்க தோணுது. அப்போ அவருடைய கவனங்கள் எல்லாமே எந்த எதை நோக்கி செல்லப்படுதுன்னா, அந்த அலங்காரத்தை நோக்கி. அப்போ நம்ம ஆலயத்திற்கு வரும்போது நம் மன அமைதியோடு, சாந்தத்தோடு, நம்முடைய உடையில கூட நம்ம ஒரு ஜாக்கிரதை உள்ளவர்களாக தான் வரணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறோம். வேதத்தில் கூட நம்ம ஒரு வசனத்தை படித்தோம் அப்படின்னு சொன்னால், பிரசங்கி புத்தகத்தில் அருமையாக ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். பிரசங்கி 5:1 நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நடையை காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம வேதத்திலிருந்து நிறைய அனுபவங்கள் நம்ம படித்தோம். தேவனுடைய ஆலயத்தில் நம்ம எப்படி இருக்கணும், நிச்சயமாக இதை பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒரு சிறிய ஜபத்தோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ஒரு சிறிய ஜபம் நீங்கள் செய்யுங்கள். கிருபையும் இருக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் படித்த இந்த வேத வாக்கியங்களை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரயாசிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தல்லும். தேவரீர், எங்களிடத்தில் இருக்கிற குண குறைபாடுகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நீர் நீக்கி போட்டறலும். நாங்கள் இன்ற நாளிலும் படித்த இந்த அறிவுரைகளை நாங்கள் கேட்டு ஆலயத்திற்கு செல்லும் பொழுதும் வரும்பொழுதும் கர்த்தருடைய அன்பை நாங்கள் ருசி பார்த்தவர்களாக, ஒவ்வொரு நாளும் நாங்கள் அடக்கம் உள்ளவர்களாக, கட்டுப்பாடு உள்ளவர்களாக கடந்து வர கர்த்தர் நீர் கிருபை செய்தல்லும். நீர் தாமே பலப்படுத்தும், கிருபையாயிரும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். இந்த ஹோப் டிவியில் வரும் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து இடைவிடாமல் பார்த்து கொண்டிருங்கள். இதன் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.